ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை சாயப்பாவிடம் சொல்லி பாருங்கள். அனைத்து பிரச்சனையும் சாயப்பா தீர்த்து வைப்பார். முழு நம்பிக்கை, பொறுமை, இது மட்டும் போதுங்க. கடவுள் எங்கு இருக்கிறார்? அவர் இல்லாத இடமே இல்லை. அசைகின்ற அசையாத எல்லா பொருள்களிலுமே கடவுள் இருக்கின்றார். சாதுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் கடவுளை கண்டு உணர்ந்துள்ளார்கள். ஏதோ ஒரு மாயையானது நாம் கடவுளை காண்பதை தடுக்கிறது. அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் நான், நீ மட்டுமன்றி எவை எவை உண்டோ அவை அனைத்துமே கடவுளின் அம்சமே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஈசன் உறைந்துள்ளான் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பு தானாக ஊற்றெடுக்க தொடங்கும். அன்பு நம்மிடம் பெருகும்போது எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். இறைவனை காண மனமே ஆதாரம். ஆனால் அந்த மனம் எளிதில் அடங்காதது, முரட்டுத்தனமானது. அதை எப்படியேனும் அடக்க வேண்டும். மனிதனும் ஈயும் ஒன்று போலவே காணப்படுகிறார்கள். ஈயானது நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளையும் மூழ்கிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும்போது வேறு பக்கம் திரும்பிவிடுகிறான். தறிக்கெட்டு ஓடும் மனம் இறைவனிடம் ஒன்றுபடாது. அதனால் பிறவியும் சம்சாரமும் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முழுமையாக கேட்டுட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சாயப்பாவிடம் மனம் விட்டு முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சொல்லிட்டு அனைத்து காரியங்களையும் சாயப்பாவே பார்த்துக்குவார். அனைத்தும் வெற்றியடைய செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.